Hi all, Assalamu alaikum. Welcome back to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம டேஸ்டான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் கிரேவி தான், ஆனால் அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக நான்வெஜ் மாதிரி இருக்கும். இது வந்து பிரெட் ஃப்ரூட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பிரெட் ஃப்ரூட் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் அதை கடைச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் எப்படி கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் துருவன தேங்காவை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஃப்ளேமை சிம் டு மீடியமில் தான் வச்சுருக்கேன். இதில் 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2 பட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதனால் நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சே தான் வதக்குறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் 1 கை கருவேப்பிலையை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூ இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னா நம்மளோட தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்ட் வந்து போய் இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இப்போ இதில் நான் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்க போகிறேன். பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்த உடனேயே நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். நான் இங்கே தனி மல்லி தான் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த கிரேவிக்கு மசாலா தேங்காய் எல்லாமே வறுத்தரைச்சி தான் வைக்க போகிறோம். இதுக்கு வறுத்தரைச்ச குழம்பு அப்படின்னு கூட இனியொரு பேர் இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சே தான் நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வறுக்கும்போது அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு நல்ல கலர் வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பச்சை வாசனை மாறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி கொஞ்சோண்டு வாட்டர் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை நேரம் அரிஞ்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 தக்காளியும் அரிஞ்சு நான் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயையும் லைட்டாக கீறி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஃப்ரூட், அதாவது கடைச்சக்க இருக்குல்ல, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கடைச்சக்கையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருந்தேன். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் தான் இருக்குது. இது நல்ல ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணணும். நான் இங்கே ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடைச்சக்க வந்து நல்லா குக் ஆகி வெந்து கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம கரெக்டான பதம். இந்த டைம் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதை பொறுத்த மாதிரி நீங்கள் வாட்டரோட அளவு தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தண்ணி சேர்த்தே தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் நீங்கள் சால்ட் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனால ஒரு கொதி வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். இந்த டைம் வந்து இதுக்குள்ள தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கடாயில் காக்னட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 வத்தலை லைட்டாக கீறி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இப்போ இதில் 1 கை கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்மளோட கிரேவியில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ண உடனே நம்மளோட கிரேவிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வருது. சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்.
இப்போ நம்மளோட கடைச்சக்க வறுத்தரைச்ச குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.